தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் காரணமாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் சசிகுமாருடன் செய்தியாளர் ஜெயலாணி நடத்திய கலந்துரையாடலை இப்போது காணலாம். ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்காக உயர்ந்திருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விளக்குவதற்காக சமூக ஆர்வலர் சசிகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், சொல்லுங்க, ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க? இப்போ சாதாரண நாளை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே இப்போ இன்னைக்கு நைட்லேருந்தே புக் பண்ணுறாங்க. இப்போ சாதாரண நாள் சுமார் ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் விற்குதுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1200 1500 வரைக்கும் ரேட்டு போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆம்னி கட்டணம் நாளுக்கு நாள் வந்து இந்த பண்டிகை கால முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு டிக்கெட் இப்போ ஆன்லைன்லேயே இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இன்றைக்கே எப்படின்னா தீபாவளி நெருக்கத்தில் சுமார் இப்போ இன்றைக்கி 31ஆம் தேதி அக்டோபர் 31 தீபாவளியை நெருங்கி கொண்டிருக்கிறப்போ இன்றைக்கி ஓப்பனாக ஆன்லைனில் 2200 2500 வரைக்கும் டிக்கெட்டுகள் ஓப்பன் சேலஞ்சில் விற்கிறாங்க. இப்போ இந்த அரசு எப்படி பார்க்கணும், ஆம்னி பஸ்ஸுடைய கட்டணத்தை உடைய ரேட்டை விட இன்றைக்கி ஜாஸ்தியாக ஆன்லைனில் ஓப்பனாக விற்கிறாங்க, இதை கட்டுப்படுத்த இந்த அரசு வந்து தவறி இருக்குது. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஏழை எளிய ஜனங்கள் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் இந்த பண்டிகை நாளில் சந்தோஷமாக இருக்கலாம், அவங்களுடைய உறவினர்களுக்கு நல்ல துணிமணி பட்டாசுகள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து இங்கேருந்து போகணுன்றதுக்கோசம் அவங்க சிறுவ சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாமே இவங்க இங்கேருந்து போகிறதுக்கு அந்த காசை செலவாகிற மாதிரி ஆயிடுது. இப்போ தீபாவளி நெருக்கத்தில் ஒரு 5 பேர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போனோன்னா இன்றைக்கி 10000 ரூபாய் இல்லாமல் வைக்க முடியாது. ஏன்னா 2200 ரூபாய் மினிமம் வந்து 2200 ரூபாய்க்கு மேலே ஆன்லைனில் நான் செக் பண்ணுறப்போ இது தெரிஞ்சுது. இப்போ இந்த அரசு வந்து எப்படி ஒரு ஆம்னி பஸ்ஸுடைய ரேட்டெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க, இவங்க வந்து இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க, இது மறைமுகமாக பார்த்திங்கன்னா நிறைய பினாமி பேரில் நிறைய பஸ்ஸுங்க ஓடுறதால இவங்க வந்து கட்டுப்படுத்த தவறுறாங்க. வாய அளவில் வந்து இவங்க சொல்கிறாங்க கட்டுப்படுத்துகிறோம் கட்டுப்படுத்துகிறோன்னு. சில பஸ்ஸுங்களை வந்து இந்த மாதிரி சுதந்திரமாக அவங்கள கட்டண மக்கள்கிட்டேருந்து வாங்கிக்க சொல்லி கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறதால அன்றாட கூலி வேலை செய்கிற மக்கள் சாமானிய மக்கள் இதில் பாதிப்பு ஏற்படுவாங்க.